வெல்கம் டு அனுவின் உலகம். இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னாலே கேக் தான் ஸ்பெஷல். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் செய்கிற கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் ரெசிபி உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரூட் கேக்குக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணணும் ஜூஸில். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது இந்த ஆரஞ்சு பழம். இங்கே வந்து நேவல் ஆரஞ்சஸ் அப்படின்னு விற்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதோட டேஸ்ட்டு. நான் அந்த ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே வந்து இந்த ரைசன்ஸ், நம்ம கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி விற்பாங்க. சன்ரைட் ரைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கெட்டில் வந்து எல்லா பெரிஸ் அண்ட் ப்ளம்ஸ் கலந்துருக்கு பாருங்கள். கிரான்பெரி, செரி, இதுலேயும் ரைசன்ஸ் கொஞ்சம் இருக்குது, ப்ளூபெரிஸ் அண்ட் ப்ளம்ஸ். இது நல்லா வந்து அவங்க காய வச்சு எடுத்திருப்பாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லியே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை ஃப்ரூட்ஸு. ஸோ இது எங்கள் வீட்டில் எப்போயுமே நான் வாங்கி வச்சுருப்பேன். இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 3 பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேன், டேட்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி இங்கே விற்கிது, ஹாலிடே ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மளோட அமெரிக்கன் க்ராசரிஸ்லேயே இது விற்பாங்க. நான் இது பாருங்கள் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா ஃப்ரூட்ஸையும் இந்த ஆரஞ்சு பழ ஜூஸில் சோக் பண்ண போகிறேன். அது ஒரு 6 hours சோக் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாலு பழத்தோட ஜூஸ் இந்த இதில் பிழிஞ்சிட்டேங்க. ஸோ நம்ம இப்போ இதில் ஊற்றி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. 3/4 cup ஜூஸ் இருக்குது, இது போதும் நமக்கு. நம்ம வந்து எல்லா பழங்களையும் நம்ம இதில் ஊற வைக்க போகிறோம். எனக்கு வந்து ஃப்ரூட் கேக்கில் நிறைய ரைசன்ஸ் போட பிடிக்கும். அதனால நான் ரைசன்ஸ் மட்டும் 1 cup போட போகிறேன். ரைசன்ஸ் வந்து எடுத்தாச்சு அளவு. நம்ம இப்போ இதில் கொட்டிடலாம். 1 cup கிட்ட எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம இந்த ப்ரோபயாட்டிக் பெரிஸ் அண்ட் ப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து கொஞ்சம் ரைசன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் வந்து நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரூட் ஒவ்வொரு பைட்லேயுமே நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்து சாப்பிட்டோம்னா சத்தாகவும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இதில் வந்து கிரான்பெரி, செரிஸ் எல்லாமே இருக்குது, ப்ளூபெரி, ப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து 1/2 cup எடுத்திருக்கேன், போட்டாச்சு. அடுத்து நம்மளோட டேட்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து கொட்டை இருக்குது. அதனால் நான் வந்து பிச்சு போட போகிறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா சோக்காகி சாஃப்ட் ஆகிடும். இது யூஸ்வலி வந்து ஓவர் நைட்லாம் பண்ணுவாங்க, ஊற வைப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 6 hours ஊற வைக்கிறேன். இந்த டேட்ஸை வந்து இந்த ஃபுட் கட்டிங் சிசர்ஸ் வச்சு இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப வசதியாக இருக்குது கை வச்சு பிக்கிறத விட. ஸோ நான் அந்த போட்டது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கேக் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க போதில் நிறையா பழங்கள், நட்ஸுமே நம்ம ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த டியூட்டி ஃப்ரூட்டி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இங்கே விற்கிறது. ஸோ இது வந்து ஒரு சட்னி கரண்டி அளவு தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கிறதுனால இது சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கும் கேக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நான் போடுறேன். அவ்வளோதாங்க. இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஈவினிங்காக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் நான் இதை ஊற வச்சிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம காலையில் ஊற வச்ச பழங்கள்லாம் பாருங்கள், ஜூஸே தெரியல, எல்லா பழத்துலேயும் நல்லா இறங்கிடுச்சு. நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் போட போகிறேன். இதை நம்ம வந்து ஒரு 2 minutes அடுப்பில் கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ கொஞ்சம் இன்னும் சாஃப்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரூட்ஸ் நிறையா வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு 1/2 ஆரஞ்சு பழம் வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் போட போகிறேன். நமக்கு வந்து ஃப்ரூட் கேக்கில் நல்லா ரிச்சாக இருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி நான் கொஞ்சம் நட்ஸு சேர்க்க போகிறேன். என்கிட்ட வந்து இந்த ஃபைன்லி டைஸ்ட் வால்நட்ஸ் இருக்குது, நான் அதை எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு 1/3 cup வால்நட்ஸ் இதில் போட போகிறேன். அப்புறம் வந்து ஒரு 1 tablespoon முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஓரளவுக்கு கொஞ்சம் குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட போட போகிறேன். போட்டுட்டு இதில் 1/2 cup தண்ணி இருக்குது, அதை நான் இதில் ஊற்றிடுறேன். நல்லா இதை அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வந்து ஒரு 2 minutes கொதிக்க வச்சு கொண்டு வருவோம். பாருங்க நல்ல ஒரு 2 मिनट्स கொதிக்க வச்சாச்சு இப்போ வந்து நான் இத இதல மாத்த போறேன் ஏனா நமக்கு கொஞ்சம் ஆறணும் இது ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணிருக்கேனா 1/2 கப் சுகர் எடுத்து இந்த பாத்திரத்துல போட போறேன் இப்போ நம்ம இத போய் அடுப்புல வைக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் ஹைல வந்து வச்சிருக்கேன் லைக் 5 என்னோட ஸ்டவ்ல அந்த சுகரை இதில வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஊத்த கூடாது ரொம்ப பக்கத்துலயே இருந்து இத வாஷ் பண்ணனும் ஏனா இந்த கேக் வந்து இந்த ஃப்ரூட் கேக் இல்ல ப்ளம் கேக்னு கூட சொல்வாங்க அது வந்து பிரவுன் கலர் கொடுக்கும் அதுக்கு வந்து மெயின் ரீசன் இந்த ஜீனி பாகு தான் சோ பாருங்க நான் தண்ணியே ஊத்தல அப்படியே பக்கத்துலயே இருந்தேன் நல்லா வந்து அதுவா இதாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா இப்படி கிண்டி இருங்க கட்டி விழாம கிண்டனீங்கனா உங்களுக்கு வந்து அந்த ब्राउन கலர் சுகர் சிரப் கிடைச்சிரும் உங்களுக்கு இப்போ நமக்கு ரெடி இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும் சோ செகண்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம் ரெடி பண்ணிட்டோம் கேரமல் ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து வந்து பேட்டர் ரெடி பண்ணப் போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இதல நான் 1/2 கப் ஆயில் எடுத்துர்க்கேன் சோ நான் வந்து இங்க corn oil யூஸ் பண்றேன் நீங்க வெஜிடபிள் ஆயில் எந்த ஆயில் நீங்க வச்சிருக்கீங்களோ யூஸ் பண்ணுங்க சோ 1/2 கப் எங்க வீட்ல இவருக்கு வந்து பட்டர் ஒத்துக்காது அதனால நான் வந்து 1/2 கப் ஆயில் யூஸ் பண்றேன் சப்போஸ் உங்களுக்கு பட்டர் பிடிக்கும் அப்படினா நீங்க வந்து 100 grams பட்டர் போட்டுக்கலாம் இந்த நான் சொல்ற மெஷர்மென்ட்க்கு சோ இப்போ நம்ம வந்து ஆயில்ல செய்யலாம் சோ ஆயில் ஊத்தியாச்சு அடுத்து sugar வந்து 1/4 கப் நம்ம கேரமல் யூஸ் பண்ணோம் இல்லையா சோ 1/2 கப் வந்து இந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணப் போறோம் கேக்குக்கு என்ன பண்ணனும்னா நல்லா இத mix பண்ணி விட்டுறலாம் அடுத்து வந்து நம்ம இந்த 2 எக்கையும் உடைச்சு நம்ம பேட்டர்ல ஊத்தி நல்லா mix பண்ணிடலாம் எக் 2 நான் ஊத்திட்டேன் இப்போ நம்ம நல்லா இத பீட் பண்ணி mix பண்ணிடலாம் நீங்க வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சிருந்தீங்கனா அது கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து அது இல்லாமயே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் சோ கையிலேயே நல்லா நீங்க இப்படி பண்ணீங்கனாலே நல்லா mix ஆயிடும் எக் வந்து நல்லா 2 minutes பீட் பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு creamy texture வந்துருச்சு இப்போ பாருங்க இப்படி நான் ஊத்துனேனா நல்லா creamy-ஆ இருக்கு பாருங்க சோ நல்லா நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு liquid அடுத்து வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் வச்சிருக்கேன் இங்க இருந்து கிடைக்கும் சோ அது வந்து 1 டீஸ்பூன் ஊத்திக்கலாம் இதில வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வச்சிருக்கேன் அதை இதில ஊத்திடலாம் சோ நமக்கு வந்து எல்லா liquid ingredients நமக்கு மொத ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம அந்த கேரமல் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த liquid-ஐயும் நம்ம இதில ஊத்திடலாம் சோ இதுதான் வந்து அந்த ஃப்ரூட் கேக்குக்கு brown கலர் கொடுக்க கூடியது இப்போ இத நல்லா mix பண்ணிடலாம் சோ இப்போ நமக்கு வந்து liquid ingredients ரெடி அழகா இருக்குல கலர் விருதுநகர்ல மகேஷ் பேக்கரின்னு ஒரு கடை இருக்கு அங்க வந்து ப்ளம் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரோட்ல நடந்தாலே கேக் வாசனை நல்லா வரும் இப்போ நம்ம வீட்லயே கேக் செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி நம்ம கேக்லாம் பண்ண முடியுதுன்னு அவன் இருக்குறதனால நம்ம எல்லாமே ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து இந்த ஃப்ரூட் கேக்க வாசனையா ஆக்குறதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்பைஸ் ஆட் பண்ண போறோம் என்கிட்ட இருக்குறது வந்து ground cinnamon இந்த பட்டை பொடி வச்சிருக்கேன் சோ அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இங்க பாருங்க இது 1 டீஸ்பூன் நான் சும்மா அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன் அடுத்து வந்து ginger powder இஞ்சி பொடி அதுவும் 1/2 டீஸ்பூன் போடலாம் உங்களுக்கு வாசனை நல்லா பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க ஒண்ணும் ஆகாது நல்ல வாசனையா இருக்கும் அதுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த நட்மேக் பவுடர் இருக்கு அதுவும் வந்து 1/2 டீஸ்பூன் இது வந்து கொஞ்சம் தூக்கம் வரும்னு சொல்வாங்க அதனால பார்த்து போடுங்க நான் 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா தான் போட்டுருக்கேன் போட்டு இப்போ இத நல்லா வந்து mix பண்ணிரலாம் இப்போ எல்லா வாசனை பொடியும் போட்டாச்சு நல்லா mix பண்ணிடுங்க ஒரு 1 மினிட்க்கு இப்படி கலந்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்பைஸ் பவுடர் கலந்துரும் இன்னும் வந்து நம்ம கேக்குக்கு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணனும் சோ இத மொத நல்லா கலந்துட்டு அடுத்து அத ஆட் பண்ணுவோம் அடுத்து வந்து பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணனும் நான் அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன் அதையும் போட்டுறலாம் இதையும் நல்லா mix பண்ணிடலாம் இனி அடுத்து வந்து மாவு போடணும். ஸோ என்கிட்ட மைதா மாவு இருக்குது. இங்கே வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு வைப்பாங்க. அது வந்து 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே கேக்குக்கு நீங்கள் மெஷர் பண்ணும்போது குமிச்செல்லாம் எடுக்கக்கூடாது. கப்பில் எடுத்துட்டு இது இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிடுங்க. நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து 1 கப்பு போட போகிறேன். இதில் வந்து ஒரு 1/2 கப் வச்சுருக்கேன். இதில் 1/2 தான் அமௌண்ட்டு தான் நான் இதில் போட போகிறேன். கொஞ்சம் பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அதை வந்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பாயில் பண்ணோம் இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு போட்ட பிறகு நம்ம இந்த கரண்டி இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பேச்சுலான்னு சொல்லுவாங்க, இதை வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணுற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரே டைரெக்ஷனில் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கலக்கிற வரைக்கும். பேட்டர் பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. நான் அந்த இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் பேட்டரை. அப்போ உங்களுக்கு வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா போய் வாசனையாக இருக்குது. இந்த சினமன் வாசனை, ஜிஞ்சர் வாசனை எல்லாமே நல்லா வருது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரூட் மிக்ஸ் ரெடியாக இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஆறிடுச்சு அந்த ஃப்ரூட் மிக்ஸு. இந்த பொடியை வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பவுடரை போட்டாச்சு இல்லைங்க, நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த கேக் பேட்டருக்குள்ளே போடும்போது ஈவனாக எல்லா இடத்துக்கும் போகும், ஒரு இடத்துலையே ஸ்டிக் பண்ணாமல். அதனால தான் பல வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வந்து இந்த ஃப்ரூட் மிக்ஸை நம்ம இந்த பேட்டருக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வந்து திரும்பவும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி விடுங்க. ஸோ எல்லா பேட்டருக்குள்ளேயும் போயிடும். இதுக்கு நடுவில் வந்து என்னோடய அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் செல்சியஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து எப்பயுமே கேக் பேட்டர் வந்து இப்படி ஊற்றும் போது இப்படி எடுத்து அதுவாக விழுகணும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்கள் கேக் பேட்டர் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நாம் இப்போ வந்து பேனில் ஊற்றிடலாம். இந்த சர்க்கிளில் ட்ரே எடுத்திருக்கேன், பேக்கிங் ட்ரே. அதுக்கு மேலே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். அதாவது உள்ளே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது மேலே இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் சர்க்கிளாக வச்சுருக்கேன். ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்மளோட பேட்டரை இதில் ஊற்றிடலாம். கேக் பேட்டர் ஃபுல்லாக இந்த ட்ரேயில் ஊற்றியாச்சு. லேசாக வந்து பபிள்ஸ் எதுவும் இருக்காமல் இருக்கிறதுக்கு அப்படி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். அவன் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. 350 டிகிரி ஃபாரன்ஹீட் ப்ரீஹீட் பண்ணிட்டோம். இப்போ 45 மினிட்ஸ் நான் டைமர் செட் பண்ணியிருக்கேன். உங்கள் அவனை பொறுத்து நீங்கள் டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பட்டன் அமுக்க போகிறேன். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன். ஒரு ஃபோர்க்கை வச்சு எடுக்கும் போது பாருங்கள், ஒட்டாமல் வெளியில் வந்துருச்சு நமக்கு ஃபோர்க்கு. ஸோ நம்ம இப்போ அவன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். ஏன்னா நமக்கு அந்த பேக்கிங் ட்ரேயோட ஹீட்லேயே நமக்கு இன்னும் குக் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைக் ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதில் ட்ரேயில் வந்து மாற்றிட்டா ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்கும். ஸோ இந்த கேக் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக ரிச்சாக ஃப்ரூட் கேக் நமக்கு ரெடி. ஒவ்வொரு பைட்லேயும் உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ணலாம். ஸ்ருதி வந்து ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணியிருக்கா. என்ன பண்ணான்னா சுகரை வந்து ஸ்னோ ஃப்ளேக்ஸ் மாதிரி தூவி விட்டுட்டா. ஸோ எங்களோட கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் ரெடியாக இருக்குது. ஸோ நாங்கள் கட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே டியூட்டி ஃப்ரூட்டி, ஆரஞ்சு, ரைசன்ஸ், எல்லா நட்ஸுமே உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். ஸோ இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப சாப்பிடணும் போலயே ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கிறிஸ்மஸை வந்து கேக்கோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். உங்களை இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.